பாத்திரங்கள் ஒவ்வொருவரும் சுகமடைந்தவர்களாய் சுகதேகிகளாய் களி கூர்ந்து கொண்டு போவார்களாக. இதை செய்யும் பிதாவே, இதை செய்வீராக. என்னுடைய இருதயத்தில் கிருபையுடனும் விசுவாசத்துடனும் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆமேன். அந்த விளக்குகளை கண்காணிக்க யாராவது இருக்கிறார்களா? அந்த வெளிச்சத்தை அசைந்து போக செய்யும்படியாய் அங்கே யாராவது இருக்கிறார்களா? சில நேரங்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களில் அநேகர் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்கிறீர்கள். நான் இன்னொரு முறை இங்கே வர நேர்ந்தால் இன்றிரவு சகோதரன் மூர் சொல்லிக் கொண்டிருந்தது போல சில புகைப்படங்களை இங்கே கொண்டு வருகிறேன். அது அநேக முறைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் புத்தகங்களில் இருக்கிறது, உங்கள் யாரிடமும் அது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்னிடம் இரண்டு பெட்டிகள் தான் இருந்தது, எனவே நீங்கள் அதை மிக நன்றாய் அனுபவிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்குள்ளாக நீங்கள் நோக்கி பார்க்கும் போது அதனுடைய இன்னொரு படத்தை நீங்கள் காண்பீர்கள், அங்கேதான் அது பதிந்திருக்கிறது. கேம்டன் அர்கன்சாஸில் ஒரு பத்திரிகை புகைப்படக்காரர் அதை படமாக எடுத்தார். ஆனால் இந்த அமெரிக்க சங்கம் எடுத்தது போன்று அவ்வளவு அதிகாரப்பூர்வமானதல்ல. அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள், அதற்கு பின்னர் அது அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டது. அநேக ஆயிரக்கணக்கானவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். சில காலத்துக்கு முன்னர் நான் ஆற்றில் நின்று கொண்டு எழுப்புதலுக்கு பின்னர் சுமார் 500 பேர்களுக்கு ஞானசானம் கொடுத்துக் கொண்டிருந்தேன். அந்த வெளிச்சம் சரியாக நான் நின்று கொண்டு நிறுத்துக்கு கீழே வந்தது. ஜனங்கள் மயங்கி விழுந்தனர், அங்கேதான் இருந்தது. எர்ஜிப்பு போன்ற சத்தமும் அக்கினியும் வீசினது. எனக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை கிடைக்குமானால் குடுமையுள்ளோர் முன்பாக இன்றிரவு அந்த வண்ணமாகவே இங்கே தலைநகரத்திலே மீண்டும் ஒருமுறை வர வேண்டும் என்று தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அது சிலருடைய கண்களுக்கு காணப்படலாம், மற்றவருடைய கண்களுக்கு காணப்படாமல் இருக்கலாம் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை சிந்தித்து பார்க்க விரும்புகிறதில்லை, ஆனால் அப்படித்தான் ஆகின்றது. தேவ ஆவியானவர் இயேசுவின் மேல் வந்து அமர்ந்ததை கண்ட காட்சியை யோவான் மட்டுமே உடையவனாக இருந்தார். அதுதானே, குடுமை இருந்தவள் என்று சொல்லப்படவே இல்லை. ஞானிகள் ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றினர், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அந்த நட்சத்திரம் தேசத்தில் உள்ள எல்லா வான ஆராய்ச்சி கூடங்களின் மேலும் கடந்துதான் சென்றது. கிழக்கத்திய தேசத்திலிருந்து வாரங்களாக மாதங்களாக கடந்து வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் நேரத்தை நட்சத்திரங்களை கொண்டுதான் கணக்கிட்டார்கள். அவர்கள் ஆராய்ச்சி கூடங்களில் இரவு முழுவதுமாய் கவனித்துக் கொண்டு நேரத்தை கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவரும் அதை காணவில்லை. ஆனால் அந்த ஞானிகள் மட்டும்தான் அதை கண்டனர். ஏனென்றால் அவர்கள் அதை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார்கள். நீங்களும் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தால் அதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி பில்லிபால், சகோதரன் மோர், உங்களில் சிலர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறீர்கள், சரிதானே? அந்த முழு வரிசையை வரிசையாக்கி விட்டார்களா பில்லி? அந்த 15 முழுவதையும், 15 பேர் நிறுத்தப்பட்டாய். இப்பொழுது மற்ற பேர்களுக்கு ஜெப அட்டை இல்லாதவர்களாய் வரிசையில் வரமாட்டீர்கள் என்று அறிந்தவளாய் இருப்பவர்களை பிரயாசியுங்கள். நீங்கள் இந்த பக்கமாய் பார்த்து விசுவாசிக்க மட்டும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட அந்த சீனிடத்திலிருந்து போன்ற விசுவாசத்தோடு நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் அப்படியே திரும்பி முன் விசுவாசம் ரட்சித்தது என்று சொன்னார். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த கட்டிடத்தின் நீளத்தின் இருமடங்கை அகலமாய் கொண்ட மதில்களை உடைய எரிகோவின் மதிலண்டே உட்கார்ந்து கொண்டு அந்த ஜனங்களின் கூச்சலின் மத்தியே என்மேல் இலக்கமாய் இரும் என்று அந்த குருடன் கதறினார். இயேசு வருகால் அவன் கூறினதை கேட்டே இருக்க முடியாது, ஆனால் அவனுடைய விசுவாசத்தை அவர் உணர்ந்தார். அது கிரியை செய்தது. அந்த கூட்ட குறை கூறுகள் மத்தியில் கிரியை செய்தது. அவர் திரும்பி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவர் ஜனங்கள் பக்கமாய் வித்தியாசமாய் சொன்னார். உன் இருதயங்களில் நீங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள்? அவர் கிணற்றண்டிலிருந்து ஸ்திரீயிடம் போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார். அவர் சொன்னார், பிதா எனக்கு காட்டுகின்றது, தவிர நானாக ஒன்றையும் செய்ய முடியாது. நான் உங்களை ஒன்று கேட்கிறேன், நான் சொன்னவைகள் சத்தியமாயிருந்தால், நான் சொன்னவைகள் உண்மையாக இருக்குமானால், அப்படியானால் தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறார். எனக்கு அல்ல, அவருடைய வார்த்தைக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அது சரிதானே? அவருடைய வார்த்தைக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அவர் செய்வேன் என்று கூறியுள்ள விதமாகவே அவர் அதை நிறைவேற பண்ணுவார். அப்படி அவர் அதை செய்வாரானால் இங்கே இருக்கின்ற நீங்கள் யாவரும் கர்த்தராக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்களானால் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? மற்றவர்களுக்கு அவருடைய கிருபையை அருளப்படுகின்றதை காணுகின்ற இங்கே இருக்கின்ற உங்களை தான், உங்களிடத்தில் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் உங்களுக்கும் கூட அவர் கிருபை காட்ட கூடியவராயிருக்கிறார். ஜெபம் மட்டும் செய்து கர்த்தாவை நான் ஒரு விசுவாசி, இன்றிரவு நீர் என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் அதை செய்வார். நாங்கள் சமீபத்தில் தான் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தோம். இன்னும் சில வாரங்களில் நாங்கள் மீண்டும் அங்கே திரும்பி போக வேண்டும். ஆப்பிரிக்கா, இந்தியா, பலஸ்தீனா, ஜெர்மனி இவைகளில் ஒரு ஊழியர்
தென்னாப்பிரிக்காவில் டர்பனில் 3 அல்லது 4 பேர்கள் ஜெபவரிசையில் கடந்து சென்றதும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஜனங்கள் மேல் அசைவாடுவதைக் கண்டு தேவன் என்ன செய்கிறார் என்பதைக் கண்டு ஒரே பீடத்து அழைப்பில் 30,000 பேர்கள் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே நேரத்தில் 30,000 பேர்கள். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை ஒரு நியமமாக எடுத்துக்கொண்டு உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சுவிசேஷமானது வார்த்தையாய் மட்டும் வராமல் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் கிரியைகளோடும் வந்தது. எனவே சுவிசேஷம் என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமையை எடுப்பித்து காட்டுகிறதாய் இருக்கிறது. நாங்கள் தேசங்களுக்குள்ளாய் போயிருக்கிறோம். அவர்கள் கூறுகிறார்கள், மிஷினரிமார்கள் வேண்டாம், உங்களுக்கு தெரிந்ததை காட்டிலும் எங்களுக்கு அதை குறித்து அதிகமாக தெரியும். ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் செய்து காட்ட போதுமான விசுவாசத்தை உடைய யாரையாவது நாங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறோம். அதைதான் அவர்கள் காண வேண்டும் என்று விரும்பினர். அந்த விதமாகத்தான் அவர்கள் மனமாறுகிறார்கள். அந்த விதமாகத்தான் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த விதமாகத்தான் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். நான் என் முழு இருதயத்தோடு இன்றிரவு அநேகர் கிறிஸ்துவை அவர்கள் முழு இருதயத்தோடு அறிவார்கள் என்று நான் என் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நசரேனாகிய கர்த்தராகிய இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. இப்போது சரியா, எந்த ஒரு மனிதனும் எந்த நேரத்திலும் தேவனை தேடினதே கிடையாது. தேவன்தான் மனிதனை தேடுகிறார். இந்த உலகம் முழுவதிலும் எந்த ஒரு மனிதனும் தேவனை தேடினதில்லை, தேவன் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். மனிதன் முதன் முதலாக ஏதேன் தோட்டத்திலே விழுந்து போன போது அது அவனுடைய ஜென்ம சுவாபத்தை காட்டினது. மனிதன் ஒளிந்து கொண்டான், தேவன் மனிதனை தேடிக்கொண்டிருந்தார். இயேசு சொன்னார், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு நிமிடத்தில் வரான் என்று. முதலாவதாக தேவன் அவனை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படியானால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை விளக்கி காட்டப் போகிறேன், ஒரு தரிசனத்தை காண்பதை பற்றி. இங்கிருக்கின்றவர்கள் எத்தனை பேர் சொப்பனங்கள் கண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கனங்களை நான் காண அப்படி 1/3 யோகிக்கிறேன். அநேகர் கனவு காண்கிறதில்லை என்பதும் உண்மையா? அது உங்களுடைய உள்ளுணர்வாய் இருக்கிறது என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இருக்கின்றது உங்களுடைய முதல் உணர்வு, இங்கே இருக்கிறது உங்களுடைய உள்ளுணர்வு. பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த உள்ளுணர்வோடு தான் நான் தொடர்பு கொள்ள பிரயாசிக்கிறேன். இந்த முதலாவது உணர்வு இங்கே இருக்கின்ற இந்த மனிதனையாவது அல்லது இங்கிருக்கின்ற எந்த மனிதனையாவது யாரையாவது மனிதனிடத்தில் நீங்கள் விசுவாசிக்கலா என்று ஒருகால் நான் கேட்டால், ஓ ஆமையா என்பீர்கள். நீங்கள் அதை இங்கே விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் அங்கே கீழே இருக்கின்ற அந்த மனிதனை குறித்து என்ன? அவன் தான் நம்முடைய கப்பலை ஓட்டுகிறவன். அங்கே மேலே கப்பல் ஓட்டியின் அறையில் அல்ல, அது இயந்திர அறையில் இருக்கிற மனிதன். சில நேரங்களில் நீங்கள் நாம் தூங்க போகும் போது நீங்கள் உங்கள் உள்ளுணர்வுக்குள்ளாகி கனவு காண்கிறீர்கள். நீங்கள் இங்கே இருந்தபோது செய்த காரியங்களை கனவாக காண்கிறீர்கள். பின்னர் தூங்கி எழுந்ததும் நீங்கள் கனவில் கண்ட காரியங்களை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. கனவுகளை கண்ட ஜனங்களாகிய உங்களுக்கு அநேக வருஷங்களுக்கு முன்னர் நீங்கள் அவைகளை கனவாய் கண்டீர்கள், அவைகள் இன்னும் நினைவில் இருக்கிறது. அப்படியானால் உங்களில் ஏதோ ஒரு பகுதி அங்கே இருந்தது, அது சரிதானே? அப்படி இல்லென்றால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் கண்ட கனவை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாது. நல்ல அயர்ந்து நித்திரை செய்கிற மனிதனுக்கு அவனுடைய உள்ளுணர்வு எங்கோ தூரத்தில் இருக்கும், அது அவன் அருகில் வரவே வராது. ஆனால் ஒரு ஞானதிஷ்டிக்காரனுக்கோ அவனுடைய உள்ளுணர்வு எங்கோ பின்னாக இல்லை, இங்கேயும் இல்லை, அது சரியாக இங்கே இருக்கிறது. அவன் நித்திரை கொன்று போகிறதில்லை. அவனுடைய கண்கள் திறந்தவாறு இருக்க அவன் அப்படியே காட்சியை காணுகிறான். கனவு காணாதபடி அந்த மனிதனுக்கு அயர்ந்த நித்திரைக்குள்ளாகத்தக்கதாக தேவன் அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். கனவுகள் காணும்படியான வழியை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு கனவு காணு என்று நான் சொல்வேனானால் உங்களாவது செய்ய முடியாது. சரி, அப்படியானால் தேவன் சபையிலே சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுகமளிக்கும் மரங்கள் உடையவர்களாகவும் வைத்திருக்கிறார். சரிதானே? அவர்கள் எல்லாரும் சபை பரிபுடமடைவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பவுல் கூறினார், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருக்க அங்கே கல்லாதவன் ஒருவன் வருவானாயின் நீங்கள் யாவரும் பைத்தியக்காரர்கள் என்று சொல்வான் அல்லவா? ஆனால் ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்து இருதயத்தின் சிந்தனைகளை வெளிப்படுத்தினால் அவர்கள் முகம் குப்புற விழுந்து உண்மையாகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கூறுவார்கள் அல்லவா? அது சரிதானே? அதுதான் சுவிசேஷமா? ஆமேன். அது நேற்று இயேசு கிறிஸ்து அல்லவா? அவர் இன்றைக்கும் இல்லையா? ஆமேன். அந்நிய பாஷைகளில் பேசுவதனால் உங்களால் அவரை விசுவாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியினால் உங்களால் அவரை விசுவாசிக்க முடியும். ஆனால் நான் அவர் அதே இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்று நான் அவரை முழு நிறைவாய் விசுவாசிக்கிறேன். அவர் மரித்தவர் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர். அவர் இன்றிரவு இங்கே இந்த மேடையின் மேல் இப்போது இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு உதவி செய்வாராக. இதற்கு முன்னர் நான் இந்த தேசத்திற்கு வந்த கிடையாது. எனக்கு தெரிந்த மட்டில் எனக்கு முன்பாக நான் காண்கின்ற இவர்கள் மத்தியில் நான் அறிந்துள்ள ஒரு ஜீவ ஆத்மா கூட இங்கு இல்லை. இந்த மேடையின் மேல் இருப்பவர்களில் ஒரு சிலரையே நான் அறிவேன். சகோதரன் போசே, எனக்கு அவரை நினைவிருக்கிறது. அவருக்கு அடுத்தாற் போல் உள்ள மனிதனை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. சகோதரன் லிஞ்சே, இங்கே உட்கார்ந்திருக்கும் ஊழியர்களில்
இக்கட்டிடத்தில் 3 அல்லது 4 பேர்களை எனக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் உங்கள் யாவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். அது உண்மைதானே? அவர் உங்கள் யாவரையும் அறிந்திருக்கிறார். இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கின்ற இந்த அம்மாளை பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரிந்த மட்டில் நான் அவளை என் ஜீவியத்திலேயே கண்டதில்லை. நாம் அந்நியர்கள் இல்லையாமா? நாங்கள் முற்றிலுமாக அந்நியர்கள். ஆம், ஆனால் தேவன் அவளை அறிந்திருக்கிறார். இப்பொழுது இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறுதவராய் இருப்பாரானால் நாம் இப்பொழுது காட்சியை மாற்றுவோம். ஒரு ஸ்திரீயை குறித்து கண்டறிய அவர் சென்றபோது அவர் நேற்று என்னவா இருந்தார்? தாகத்துக்கு தாய் என்று சொன்னார். அவள் யூதர்கள் இப்படி சமாரியரோடு பேசுவது வழக்கம் அல்லவே என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இயேசுவானவர் சிறிது நேரம் அவளோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளுடைய தொல்லை எதில் இருக்கிறது என்பதை கண்டறிந்தார். அது சரியா? சரி. இப்பொழுது இயேசுவானவர் மறுத்தோரிலிருந்து எழும்பி இப்பொழுது நமக்குள்ளா இன்றிரவு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் என்பது ஒரு நபரை குறிக்கும் பிரதிபெயராயிருக்கிறது. நான் உங்களோடு கூட உங்களுக்குள்ளாகவும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்றார். அது சுவிசேஷ உண்மை. ஒருவேளை நீங்கள் அதை படிக்காதிருந்திருக்கலாம் அல்லது அந்த விதமாய் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த விதமாகத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது உங்கள் வேத சாஸ்திரம் அதை எங்கேயோ கடந்துவிட்டது. ஆனால் அந்த விதமாகத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்குள்ளே இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். இப்பொழுது ஏதோ ஒன்றிற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். அது உண்மை. நான் காத்துக் கொண்டிருப்பது கர்த்தருடைய தூதனுக்காக. அது உண்மை. இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் போன்று ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். சொல்ல போனால் குறை காணுகின்றவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். என்னுடைய கூட்டங்களை அறிந்தவர்கள், இந்த விஞ்ஞான ரீதியான படம் எங்கே எடுக்கப்பட்டது என்று கண்டவர்கள், உள்ளே வருகின்ற அந்த மகத்தான வெளிச்சம், நீங்கள் அதை கவனிக்கலாம். எத்தனை பேர் அவருடைய படத்தை பார்த்திருக்கிறீர்கள்? உங்களில் அநேகர் பார்த்திருக்கிறீர்கள். அந்த படம் 1000 கணக்கில் விற்கப்பட்டிருக்கிறது. ஹூஸ்டன் டெக்சஸில் உள்ள டக்லஸ் ஸ்டுடியோவில் அமெரிக்காவின் சிறந்த புகைப்பட ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான ஜார்ஜ் ஜே லேசி அதை கொண்டு போய் பரிசோதனை முதலான யாவற்றையும் செய்து அது 2 முறையில் எடுக்கப்பட்ட படமா அல்லது வேறு ஏதாவது காரியமா என்று பரிசோதித்து பார்த்தார். இயேசு கிறிஸ்து தாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நிரூபிக்கிறார். இப்பொழுது அவருக்காக நான் காத்திருக்கிறது நிச்சயம்தான். இன்றிரவு அவர் எனக்கு உதவி செய்வாரா? எனக்கு அது தெரியாது. நான் எதையாவது பெருமையாக கூறுவேனானால் அல்லது வரம்பு மீறி எதையாவது சொல்லி இருப்பேனானால் தேவன் என்னை மன்னிப்பாரால். நான் அந்த நோக்கத்தோடு சொல்லவில்லை. இருதயத்தில் தாழ்மையோடு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் பேசினேன். இப்பொழுது அவர் நான் கூறுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கம் இன்றிரவு இங்கு இருப்பதாக. அப்படி இருப்பதனால்தான் நான் இந்த காரியங்களை எல்லாம் பேசினேன். நான் அவருடைய வார்த்தையில் இருப்பதால் அவர் வந்து எனக்கு உதவி செய்வார் என்பது என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. இப்பொழுது ஆர்கன் வாசிப்பவர் இங்கு எங்காவது இருக்கிறாரா? அவளால் கூடுமானால் அமைதலாக மெதுவாக நம்பிடுவாய் நம்பிடுவாய் என்ற பாடலை இசைக்கவும். எல்லாரும் தயவு செய்து உங்களால் கூடுமானால் ஜெபசிந்தையோடு இருக்கவும். கேட்டுக்கொண்டாலோடைய நீங்கள் தலைவணங்கி இருக்க வேண்டாம். இப்பொழுது ஜெப வரிசையில் வருகின்ற நீங்கள் அவர் உங்களை கடிந்து கொள்வாரானால் அது உண்மையாயிருக்கும். அவ்விதமாய் இது இருக்குமானால் நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள ஆயத்தமாயிருக்க வேண்டும். கூட்டத்தாருக்குள் எந்த இடத்திலாவது அவர் சொல்வாரானால் அது நான் அல்ல அதை சொல்லுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். போய் அதை சரிப்படுத்துங்கள். நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னதாக நீங்கள் செய்யக்கூடிய முதலாவது காரியம், நீங்கள் சுகத்தை பெறுவதற்கு முன்னர் அதற்கான காரணத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும். நீங்கள் சுகவீனமாகி நிலை மாறி ஒரு வைத்தியரிடம் போய் அவர் உங்களுக்கு ஆஸ்பிரின் கொடுப்பாரானால் அவர் ஒரு நல்ல வைத்தியன் அல்ல, அவன் உங்களை தவிர்க்க பார்க்கிறான். அவன் ஒரு நல்ல வைத்தியனாய் இருப்பாராயின் காரணம் என்ன என்று அவன் கண்டுபிடிக்கும் மட்டாய் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருப்பான். அதற்கு பின்னர் அதிலிருந்து வேலை செய்ய துவங்குவான். அதே காரியத்தை தான் நாம் இங்கே செய்ய வேண்டியவளாயிருக்கிறோம். ஒரு அசுத்த ஆவியாய் இருக்குமாயின், அறிக்கை செய்யப்படாத பாவமாயிருக்குமாயின், அல்லது ஏதோ காரியம் அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பான காரியமாயிருக்குமாயின், நீங்கள் இரவு முழுவதுமாய் அவர்களை அபிஷேகித்து சத்தமிட்டு கூக்குரலிட்டு விரும்புகின்ற எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனாலும் அந்த பிசாசோ அங்கேயே தான் தரித்திருக்கும். அது உண்மை. அவனுக்கு அதை செய்ய உரிமை இருக்கிறது. ஆனால் அதைதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏதோ காரியத்தின் நிமித்தம் யார் பேருளையோ தேவன் ஒரு சாபத்தை போட்டிருக்கிறார். அப்படி இருக்க நீங்கள் இடையில் வந்து அதை எடுத்து போடுகிறீர்கள். அப்பொழுது மோசேக்கு நடந்தது போன்று நீங்கள் தொல்லைக்குள்ளாவீர்கள். அது சரியே. பரிசுத்த ஆவியாக அவர் இங்கே இருக்கிறார். இப்பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கிருக்கின்ற யாவரையும் தேவனுடைய மகிமைக்காக என்னுடைய கட்டுக்குள்ளாக எடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது சகோதரியே, ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏதோ காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். நிச்சயமாக பாருங்கள் பாருங்கள், அது இப்பொழுதுதான் சம்பவித்தது. இப்பொழுது அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி ஜனங்கள் அதை காணும்படி செய்வாயாக. அது உண்மை, புரிகின்றதா? அதுதான் அது. அது அவருடைய பிரசன்னம். அது உண்மை, புரிகின்றதா? இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு அந்நியன், என் ஜீவியத்தில் உங்களை கண்டதே கிடையாது. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருந்ததான அந்த பரிசுத்த ஆவியானவர், அதாவது
இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறதுனால் நான் அதை ஜனங்களுக்கு உண்மையாய் சாட்சியாய் கூறியும் அது சத்தியம் என்றும் அவர் மாறாதவர் என்றும் அறிவித்திருந்தால் அப்பொழுது அவர் எனக்கு உங்களுக்காக காரியங்களை வெளிப்படுத்தி தருவார். அது அவரை விசுவாசிக்க உங்களுக்கு உதவியாயிருக்கும். நீங்கள் இங்கே தேவையோடு வந்திருந்தால் உங்களுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் அதை அறிந்திருக்கிறார். இப்பொழுது தேவன் அதை அறிந்திருப்பார். ஆனால் உங்களுடைய சுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், பணமோ அல்லது அவரிடத்தில் நீங்கள் தேடி வந்தது எந்த காரியமாக இருந்தாலும், அல்லது எதை குறித்தாவது கேட்கும்படியாக வந்திருந்தாலும், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், வேறு எந்த காரியமாவது இருந்தாலும், அது எந்த காரியமாக இருந்தாலும் அவர் அதை அறிவார். அவர் அதை எனக்கு அறிவிக்க போதுமானவராயிருக்கிறார். சரிதானே? அப்படியாகும் போது அது கிணற்றிண்டையில் சமாரியா ஸ்திரீடம் பேசிய அவராகவேத்தான் அது இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆம், அவர் செய்தது போன்றே இப்பொழுது நான் உன்னுடைய ஆவியுடன் தொடர்பு கொள்ளும்படியாக நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை விட்டு விலகி போகின்றதை நான் காண்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு மகத்தான மோதல் நடந்திருக்கிறது. அது ஒரு விபத்து, அது ஒரு கார் விபத்து. இது போன்று நீங்கள் ஆகாயத்தில் தூக்கி எரியப்பட்டீர்கள். அது ஏதோ உங்களுக்கு வலியை உண்டாக்கி இருக்கிறது. அது எங்கோ கழுத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக உங்களுக்கு கழுத்தில் ஒரு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது. ஆம்.